ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேஷன் சேனல். இன்றைக்கி ஜானுக்கு பர்த்டே, ஸோ அவனுக்காக கேக்கு செய்யலாம்னு பிளான் பண்ணிக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் எல்லாமே இந்த டம்ளரில் தான் வந்து அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரே டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 மைதா மாவு, பவுடர் சுகர் வந்து 3/4 கப்பு, 1/2 கப் தயிர், வெனிலா எசன்ஸ், 1 டம்ளர் பால், 1/2 டம்ளர் ஆயில். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் தயிர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவுடர்டு சுகர் 1/4 கப் போட்டிருக்கேன். இதுவே கரெக்டாக தான் இருக்கும். 1/4 கப் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் சுகரை. நெக்ஸ்ட்டு 1/2 கப் ஆயில், குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டது பிறகு ஹாஃப் கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 கப் வந்து நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணுறப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 கப் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் 1.5 மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு சலித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை இது கூட இந்த மிக்சிங் பண்ணி வச்சுருந்த தயிர் பால் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான்வெஜ்ஜாக இருந்தது நான்வெஜ் யூஸ் பண்ணாங்கன்னா 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு கர்டுக்கு பதிலாக 2 எக் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஒரு நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அதில் நான் வந்து பட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஊற்றி வச்சிடலாம் நம்ம பண்ணதை. நான் 1.5 வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சில்வர் பாத்திரம். 1 பாத்திரம் வந்து அலுமினியம் பாத்திரத்தில் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தவாவை ஹீட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பேட்டரை வந்து அது மேலே வைக்கணும் குக்கரில். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேக் ரெடியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வச்சுருக்க அந்த பிளேட்டை மூடி வைக்கிற பிளேட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். அப்படி இல்லைனா வாட்டர் வேப்பர் ஃபில் ஆகி உள்ளே வந்து பபிள்ஸ் ஏர் ஃபில் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பிளேட் வச்சு மூடி வச்சிடணும். இப்போ கேக்கு பார்க்கலாம் ஆஃப்டர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஓகே, கேக் வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நான் இப்போ எடுத்துறேன். ஹீட் ஆறின பிறகு நம்ம கீழே போட்டு கமுத்தணும் அப்படின்னா வந்துடும். ஸோ இதான் நான் பண்ணது. கீழே இருந்து சில்வரில் பண்ண, மேலே வந்து அலுமினியம் பண்ணேன். ஸோ அலுமினியம் பண்ணுறப்ப வந்து என்னென்னா நல்லா எதுவும் அடி பிடிக்கலை. இதே சில்வரில் பண்ணுறப்ப லைட்டாக கொஞ்சம் வந்து அடி பிடிக்கும். ஸோ நான் இதை இப்போ டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
சாக்லேட் லவ் இட் சாக்லேட் வச்சுட்டு அவனுக்காக ஜான்காக இதை நாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாகவே இருந்தது கேக்கு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.